என்ன தலைப்பீங்க? பிறந்த தேதி, அதிர்ஷ்ட குறிப்புகள். பிறந்த தேதிக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள். ஒன்றாம் தேதி, பத்தாம் தேதி, பத்தொன்பது, இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஒன்றாம் தேதி, பத்தாம் தேதி, பத்தொம்பது, இருபத்தெட்டு தேதியில் பிறந்தவர்களும் மற்றும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மன ஒரு அதிர்ஷ்ட குறிப்பு ஒன்று. இது என்ன அப்படின்னா, ஒன்று உள்ள எல்லாருமே வந்து எண்களில் வந்து எண் பரிகாரம்னு பண்ணுறாங்க. அதில் எந்திரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராடம், ஒன்று, பத்து, பத்தொம்பது, இருபத்தி எட்டு. ஆமாம், இந்த எண்களில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான குறிப்புகள். ஆமாம், ஓகே. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒன்று, பத்து, பத்தொம்பது, இருபத்தெட்டு பிறந்தவர்களுக்கும் நட்சத்திர தேதியில் பிறந்தவர்களுக்கான ஒரு எந்திரம். இந்த எந்திரத்தை 3×3 இன்ச் கணக்கில் ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதிக்க வேண்டியது. எழுதிட்டு இது நீங்கள் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இங்க் பென்னில் எழுதிக்கலாம். எழுதிட்டு அதில் எழுதக்கூடிய வார்த்தைகள் வந்து எல்லோ கலர் இங்க் பென் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த லெட்டர்ஸ் எழுதிக்கலாம். 6, 1, 8, 7, 5, 3, 2, 9, 4 அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். இதெல்லாம் எழுதி பயன்படுத்தும் போது உங்களுக்கான ஒரு யந்திரம் ரெடி ஆகிடும். இந்த யந்திரம் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றது. சூரியன் ஆதிக்கம் பெற்ற இந்த யந்திரம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்காக வேலை செய்யும். அதிர்ஷ்டமாக இது வேலை செய்யும் உங்களுக்கு இந்த எந்திரம். ஒன்றாம் தேதி, பத்தாம் தேதி, பத்தொம்பது தேதி, இருபத்தெட்டு தேதியில் பிறந்தவர்களுக்காகவும் உத்திரம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மன இந்த எந்திரம் இது உங்களுக்காக வேலை செய்யும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பெருசாக அதை வந்து நம்ம வந்து வெள்ளியில் எழுதணும் இல்லை வேறு எதாவது மெட்டரில் எழுதணும்லாம் யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன பேப்பர் 3×3 இன்ச்சில் சின்னதாக நீங்களே வந்து அதை வரைஞ்சி அது ஒரு லேமினேட் பண்ணிக்கோங்க. லேமினேட் பண்ணிவிட்டு உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் பேக்கெட்லேயோ அல்லது உங்களோட பூஜை அறிவிச்சு கூட நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம். இதெல்லாம் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இந்த எந்திர குறிப்புகள் எல்லாமே இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணி எல்லாமே வெற்றி அடைகிறாங்க. உங்ககிட்ட இதை டெய்லி பார்த்தாலே போதுமானது. உங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல கூட வச்சுட்டு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த எண்களில் பிறந்தவர்களுக்கானது இதை எழுதிக்கோங்க. அடுத்தது ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம்
நட்சத்திரக்காரர்களும் இரண்டாம் தேதி 11, 20, 29 பிறந்தவர்களுக்கானது. நம்ம சொன்ன முறையில் ப்ளூ கலரில் ஒரு பேப்பரில் இங்கில் இங்க் பென்ல எழுதுங்க. எல்லோ வேட்ஸாக இருக்கட்டும், நம்பர்ஸ்லாம் வந்து எல்லோ கலரில் இருக்கட்டும், 3x3 இன்ச்சில் பேப்பரில் எழுதி இது நீங்கள் லேமினேட் பண்ணி பயன்படுத்தலாம். இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, ரொம்ப எளிய முறையில் பண்ணக்கூடியது. இதுக்கு பெருசாக நீங்கள் வந்து எந்த ஒரு செலவு பண்ணாமல் எளிதாக நீங்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த யந்திரம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய தேதி என்னன்றதையும் பதிவு பண்ணுங்க. என்னென்ன ஆசிக்க இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க என்ன டேட் ஆஃப் பர்த்ன்றதை பதிவு பண்ணுங்க. என்ன டேட்ல இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டா அது நம்ம நிறைய பேர் யூஸ் ஆகும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் பதிவு பண்ணுங்க. வேற என்ன தகவல் எதிர்பார்க்குறீங்கன்றதும் சொல்லுங்க. ஐயா வந்து இது போல நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காக தான் இந்த லைவ் செஷனே ஸ்பெசிஃபிக்காக. ஸோ சாட்டர்டேல வந்து நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க, நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகணுன்றதுக்காக இது மொத்தமாக ஒரு லைவாக ஒன்று கொடுத்துடலான்றதுக்காக எல்லா தகவலும் ஒன்றா திரட்டி எல்லா அரிஷ்ட குறிப்புகளையும் சேர்த்து வந்து ஒன்றா இதுவாக ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு பொக்கிஷம், இது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தணும் தொடர்ந்து. இது ஒரு அரிஷ்ட எந்திரம்ன்றது வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், அப்போ அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. 3ஆம் தேதி 12ஆம் தேதி 21ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எந்திரம் இது. இந்த எந்திரத்தை நீங்கள் 3x3 இன்ச்சில் பேப்பரில் பயன்படுத்துங்க. நம்ம சொன்ன முறை எல்லோ இங்க் பெனில் பயன்படுத்துங்க. நம்பர்ஸ் எல்லாமே எல்லோவில் இருக்கட்டும், பேப்பர் லைனிங் எல்லாமே ப்ளூவில் இருக்கட்டும். பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீங்களே வந்து உங்களுக்கு அந்த பர்ஸ்லேயோ அல்லது வீட்டில் வந்து நீங்கள் பார்க்குற இடத்துலையோ வச்சு பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து பூஜை முறைகளோ அந்த மாதிரி விஷயங்களே எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு மன சுத்தம் உடல் சுத்தத்தோடு நீங்கள் வந்து அதை எழுத ஆரம்பிக்கும் போது அதுக்கான வேலையை சிறப்பான முறையில் அது பண்ணித்தரும், உங்களுக்கான பாதுகாப்பை தரக்கூடியது. மீரான ஒருத்தர் போட்டிருக்காங்க, எஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் வாட்சிங் ஃப்ரம் மலேசியா, நன்றி ஐயான்னு போட்டிருக்காங்க. மாலிடி சந்திரியான்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க, மிகவும் அருமையான லைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரொம்ப நன்றி. எங்களுடைய இப்போ ஊக்கப்படுத்த வார்த்தைகள் தான் வந்து நம்மளோட அடுத்த தொடர்ந்து பதிவுகள் வந்து நம்ம போட வைக்கிது. இன்னும் வேறு என்னென்ன பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கும் வந்து தொடர்ந்து லைவ் இருக்குது 11:30 ரொம்ப ஒரு நியூமராலஜியில் வந்து ரொம்ப பொறுமையான ஒரு லைவ், நிறைய விஷயங்கள் நாளைக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நாளைக்கு லைவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ராகுனுடைய அம்சம் பொருந்தியவர்கள் வந்து 4ஆம் நம்பர் 13 20
32 31. துராதிர நட்சத்திரம் சுவாதி சதயம் இதெல்லாம் ராகுனுடைய அம்சத்தில் இருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கானது 13 8 15 14 12 10 9 16 11. இந்த அதிர்ஷ்ட எந்திரத்தை இந்த 4ஆம் தேதி 13ஆம் தேதி 22 31 தேதியில் பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரர்களும் இதை பயன்படுத்தலாம். 3x3 இன்ச்சில் எல்லோ கலர் இங்கு பெண்ணில் ப்ளூ கலர் பார்டரில் எழுதி இதை நீங்கள் உங்களுடைய பர்சிலையோ அல்லது உங்களுடைய வீட்டில் ஏதாவது பூஜை அறையில் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். இது 4ஆம் நம்பருக்கான எந்த குறிப்புகள் மற்றும் வழிபாடு முறைகளும் சொல்லியிருக்கோம். அடுத்தது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களும் 4 14 23 தேதிகளில் பிறந்த நபர்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட எந்திரம் இது. இந்த எந்திரத்தை 3x3 இன்ச்சில் எல்லோ நம்பர்ஸில் ப்ளூ கலர் பார்டரில் இதை பயன்படுத்தலாம். இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கிறதால நீங்கள் வந்து உங்களுடைய பர்சில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த புதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இந்த எண்கள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திர எண்கத்தில். நீங்கள் எழுதிட்டு நினைக்கிற அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேதியில் பிறந்த 6ஆம் நம்பர் நபர்களுக்கான அற்புத அதிர்ஷ்ட யந்திரம் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட யந்திரம் இது. பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்துக்கும் 6ஆம் தேதி பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கான அதிர்ஷ்ட யந்திரம் இது. இந்த யந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வழிவகையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிய விஷயமாக இருக்கும். சொல்லதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் வேறு லெவலில் வேலை செய்யும் அது. அதேபோல் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான விஷயங்கள். இதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடையணும். அதுக்கடுத்தது கேதுன்றது 7 16 25 அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கானதும் 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எந்திரம் கேதுவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கானது. Thank you.
அதிர்ஷ்ட இயந்திரம் அஸ்வினி பகவன் மூலம் ஏழாம் தேதி பதினாறு இருபத்தி ஐந்து தேதி பிறந்தவர்களுக்கானது கேதுகளுடைய அம்சத்தை தரக்கூடியது இந்த அதிர்ஷ்ட இயந்திரம். இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடைவது அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இது வந்து உங்களுடைய மூணுக்கு மூணு இன்ச்சில் எல்லோ கலரில் நீங்கள் நம்பர்ஸ் பயன்படுத்தலாம். ப்ளூ பார்டர் பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தி உங்களுடைய பர்சனலோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இடத்துல வச்சு நீங்கள் பயன்படுத்த சிறப்பான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். சனியினுடைய ஆதிக்கத்தம் பெற்றவர்களுக்கானது எட்டாம் தேதி பதினேழு இருபத்தி ஆறு தேதியில் பிறந்தவர்களுக்கும் பூச நட்சத்திரம் மனசு நட்சத்திரம் முற்றாவது நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்களுக்கானது. இந்த அதிர்ஷ்ட இயந்திரம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட இயந்திரம். இந்த இயந்திரத்தை அவங்க பயன்படுத்தும் மூலம் வாழ்க்கையில் வெற்றி அடைவது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். சரிங்களா? நட்சத்திரக்காரங்களும் பயன்படுத்தலாம், இந்த தேதியில் பிறந்தவர்களும் இதை பயன்படுத்தலாம். நம்ம சொன்ன அதே மூணுக்கு மூணு இன்ச்சில் தான் எல்லோ கலர் இங்கு பெண்ணில் அந்த நம்பர் செய்யுங்க. ப்ளூ கலர் பெண்ணில் பார்டரை வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சி அதை லேமினேட் பண்ணி அதை பயன்படுத்துங்க. இப்போது செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. இது வந்து ஒன்பதாம் தேதி பதினெட்டு இருபத்தி ஏழு தேதியில் பிறந்தவர்களுக்கானதும் மிருகசீர்ச்சி நட்சத்திரம் சித்திரை அபிட்டம் அவர்களுக்கான அதிர்ஷ்ட இயந்திரம். இதெல்லாம் ரொம்ப எளிய முறையில் இங்கே பயன்படுத்தி வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் இந்த அதிர்ஷ்ட இயந்திரம். ஒன்றும் பெருசாக செலவில்லாத எந்த செலவு இல்லாத ஒரு பரிகார முறை தான் இது. நீங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை நீங்கள் வரவழைக்கிறதுக்கான வழிவகை தான் இந்த இயந்திரம். நட்சத்திர இந்த நட்சத்திரத்தில் மிருகசீர்ஷம் சித்திரை அபிட்டத்தில் பிறந்தவர்களும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதியில் பிறந்தவர்களுக்கானது. இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடையலாம். மூணுக்கு மூணு இன்ட்டு இன்ச்சில் இந்த எல்லோ கலர் சொன்னோம் இல்லையா, இந்த பிங்க் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பெண்ணில் இந்த நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. ப்ளூ கலர் பார்டரில் வரைஞ்சி இதை பயன்படுத்தி லேமினேட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம சொன்ன முறையெல்லாம் பார்த்துருக்கேன் நினைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் ஒன்று உங்களுடைய